ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஐடி சினிமா பஸ். அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ இப்போ நேற்றுக்கு பார்த்தினாக்கா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ரஜினி சாரோடைய பஞ்ச் டைலாக்ஸ் வச்சு அதை பார்த்தினாக்கா நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டால், அது எப்படி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம எப்படி வாழ முடியும், அதோடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாரி ஒரு புக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வெளியீட்டு விழாவில் பார்த்தினாக்கா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ ரஜினி சாருடைய மந்த்ராஸ் அப்படின்ற மாரி அந்த புக்கோட பேர் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ரஜினி சாருடைய பஞ்ச் டயலாக்ஸே போதும் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கமிங் டு த சினிமா இண்டஸ்ட்ரி என்ன பேசியிருந்தாருனாக்கா, இப்போ அடுத்தது வந்து ஜிகிருதந்தா 2 படம் வந்து அவர் வந்து எழுதினுக்காரு. ஆனால் அதில் ரஜினி சார் நடிப்பாரான்னு கேட்டாக்கா அவரே வந்து பதில் சொல்லிட்டார், இல்லை கண்டிப்பாக நான் ரஜினி சார் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன், பட் கேஸ்ட் அண்ட் க்ரூ சம்மந்தமாக அந்த விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. அடுத்தது ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஒன்று எழுதினிருக்கேன், அது பியூர்லி ஃபார் ரஜினி சார் மனசில் வச்சுட்டு தான் நான் எழுதினிருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன், அவர் எப்போதுமே அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக எப்போதுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது வேறு லெவல் அங்கே கரகோஷம் எழுந்தது. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாருன்னா, டு எக்ஸ்டெண்ட் வந்து ரஜினி சாரோட பேட்டை படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்திருந்தது. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எல்லாருமே என்கிட்டருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒர்க்கில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ரஜினி சார் சம்மதிச்சார்னா காலம் கைக்குடி வந்தாக்கா விரைவில் ரஜினி சார் கூட கை கூத்து மிரட்டுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. வேற லெவலில் இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயம், அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இந்த பேட்டி பார்த்தனாக்கா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை கொடுத்துட்டு தான் சொல்லணும். எல்லாருமே எதிர்பார்த்துனுக்கிறது நம்ம அந்த பேட்ட படம் மாதிரி இன்னொரு படம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தெருகி விட்டுருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் மரண மாசுபாடல் யாராலுமே மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருப்பாரு. படமும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட வச்சு ரஜினி சாரோட ஆட்டத்தோட வேற லெவலில் முடிச்சிருப்பாரு. எந்த அளவுக்கு இவங்களுடைய காம்போ மீண்டும் இடம்பெற்றிருந்தா எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல இவர் மீண்டும் ரஜினி சாரை டைரக்ட் பண்ணா எந்த அளவுக்கு அது தரமான சம்பவமா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.